வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலியமாக நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம். தேங்க்யூ. புதிய உலக படத்தில் புது சமூகமாய் மாறிட புதிய வாழ்வில் ஒன்று கூடுவோம். புதிய உலக படத்தில் புது சமூகமாய் மாறிட புதிய வாழ்வில் ஒன்று கூடுவோம். குலமே திருக்குலமே தன்னார தமிழ் குலமே இறைவன் நம்மை அழைக்கிறார். இனியவரே சுமைதாங்கி சொன்னவரே இறைவன் இன்று உரைப்பதை கேளுங்கள். தந்தை மகன் தூயே ஆவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடுணை இல்லாத நாமத்திலே இந்த மாலை பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய வல்லமை மிக்க பரிந்துரையான் இதோ நம்முடைய குடும்பங்களிலே நாம் தேடுகின்ற நிம்மதி, சமாதானம், ஒற்றுமை, மகிழ்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, இதோ நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்மையான விசுவாசம், அன்பு, நல்லதொரு எதிர்காலம், இவற்றையெல்லாம் நாம் கேட்டு வந்திருக்கிறோம். நீர் விரும்புவதை நான் செய்வேன் என்று சொன்ன நம் ஆண்டவர், நீ வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கும் தெய்வம் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வனாக இருக்கிறார். இறைவனுடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மன்னிப்பை மன்றாடி திருப்பலைக்குள் கடந்து செல்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரர்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையாலே பொழுதும் கண்ணியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மிதரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவெல்லாம் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். பதுவை நகர் புனித அந்தோணியாரே தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களுக்கு கொடையாக அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்று பிளரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வாருங்கள். இறைவாக்கின செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 20-23 முடிய. படைகளின் ஆண்டவர் கூறுகிறார், மக்களினங்களுள் பல நகர்களில் குடியிருப்போரும் கூட வாருங்கள். ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரினிடம் சென்று நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம், வாருங்கள் நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார்கள். மக்களினங்கள் பலவும் வலிமை வாய்ந்த வேற்றினத்தாரும் படைகளின் ஆண்டவரை நாடவும் அவரது அருளை மன்றாடவும் எருசலேமுக்கு வாருங்கள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, அந்நாள்களில் ஒவ்வொரு மொழி பேசும் வேற்றினத்தாரிலும் 10 பேர் மேலாடையை பற்றி கொண்டு கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்று நாங்கள் கேள்விப்பட்டதால் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவன் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன.
பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியர் தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்த இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொன்று ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. பிரிவு 9 இறைவசனங்கள் 51-56 முடிய இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாயிருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா, இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறு ஒரு ஊருக்கு சென்றார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்ற
பிரியமானவர்களே, இப்பொழுது அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய திருப்பிடத்திற்கு முன்பாக அமர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தால் நிரப்பப்பட நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நம் தந்தையாகிய கடவுள் தம் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சிந்தனைகளை நாம் சற்று சேர்த்துக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, தவ காலத்திலே நாம் ஆலயத்திலே நாம் பாடுகிறோம், வரம் கேட்டு வருகின்றே இறைவா, என் குரல் கேட்டு அருள்வாயோ தலைவா. ஆக இன்னைக்கு ஆலயத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு வரத்தை கேட்டுத்தான் வந்திருக்கிறீர்கள். எனக்கு எதுவுமே வேண்டாம் ஃபாதர், நான் சும்மா தான் வந்திருக்கிறேன், எங்க வீட்டில் எனக்கு பொழுதே போல, எனக்கு வம்சம் பார்க்கவே பிடிக்கல, லக்ஷ்மி கல்யாணத்தை பார்க்கவே பிடிக்கல, சரவண மீனாட்சியை பார்த்தாலே வெறுப்பா இருக்குது, ஆக எனக்கு டிவியை பார்த்தாலும் வெறுப்பா இருக்குது, செல்போனை எடுத்து வாட்ஸ்அப்புக்குள்ள போனா நேரம் போறதே தெரியல அப்படின்னு தான் சொல்றவங்க இருப்பான். ஆக இன்னைக்கு ஏதோ பொழுதுபோக்குக்காக இந்த வாகன நெரிசலிலும் கூட நாம் இந்த இடத்திற்கு வரவில்லை. கடவுள் அந்தோணியார் வழியாக எனக்கு ஏதாவது வரம் கொடுக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள், கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், நோய் நோக்காடுகள், வாதை உபத்திரவங்கள் நீங்கி நான் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இதைத்தான் நாம் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த முதல் வாசகத்துல சக்கரியா புத்தகம் முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், சக்கரியா இறைவாக்கினர் ஆழமான வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறார். நம் கடவுளாகி ஆண்டவர் எங்கோ இருப்பவர் அல்ல, அவர் நம்மோடு இருப்பவர். அதைத்தான் தியான பாடலிலே நாம் அருமையாக பாடினோம். எனவே தான் நம் ஆலயத்திற்கு வருகிற போது உரிமையோடு கடவுளை பார்த்து நாம் பாடுகிறோம், வரம் கேட்டு வருகின்றே இறைவா. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வரம் நமக்கு வேண்டும். அதுல முதல் அடியில நாம் பாடும் போது எப்படி பாடுகிறோம், பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம். எப்படிப்பட்ட மனசோட வந்திருக்கிறோம் நாம் ஆலயத்திற்கு வருகிற போது, இதோ இந்த கோடி அற்புதர் அந்தோணியாரை தேடி வந்திருக்கிற போது மனசுல சந்தோஷமா மன நிறைவோடு நாம் வந்திருக்கிறோமா, எப்படி வருகிறோம், பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றே. நிறைய பேரு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இன்னைக்கு பாசத்தோட இருக்கிறோமா, இல்ல இன்னைக்கு வேஷத்தோட தான் இன்னைக்கு அலைந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு உண்மை. அதனாலதான் நம்ம மீண்டும் ஆய் பாடுகிறோம், கள்மணம் கரையே கண்களும் பணிக்க. ஆக ஒரு மனுஷனுடைய மனம் எப்படி இருக்கிறது, கள்மனது. அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் பகுதி லூக்கா நற்செய்தி 9:51 வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம் என்றால், அந்த சமாரியர்களை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம், அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய சீடர்களை தங்கள் ஊருக்குள் விடவில்லை. ஏனென்றால் அது ஜென்ம பகை, அது ஜென்ம பகை. சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஏணி வச்சா கூட இட்டார், ரெண்டு பேரும் எதிரும் புதிருமாய் கீரியும் பாம்பையும் போலத்தான் அவர்கள் இருப்பார்கள். ஆக அந்த ஜென்ம விரோதியாக சமாரியர்கள் யூதர்களை பார்க்கிறார்கள். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு குடும்பத்திலேயே நடக்குது. 5 வரைக்கும் தான் அண்ணன் தம்பி, 10 வயசு ஆயிட்டா பங்காளி தான், வெட்டு 1 துண்டு 2. அதுதான் இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை. நாம் என்னத்தை கொண்டுட்டு போக போறோம் தெரியல, ஆனால் நமக்குள்ள வேகம், கோபம், சினம், சிற்றம், பழிச்சொல், பொறாமை இவையெல்லாம் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக இன்று ஒரு கிறிஸ்தவன் எப்படி வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் என்றால், இது கடவுளுடைய அந்த மனநிலையை நாம் கொண்டிருக்கிற போது நிச்சயமாய் கடவுளுடைய பிரசனத்தை நாம் உணர முடியும். அப்படி கடவுளுடைய பிரசனத்தை நாம் உணர்ந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களும் அபிஷேகங்களும் கிருபைகளும் நிறைந்து வழியும். அதுதான் உண்மை. பிரியமானவர்களே, இந்த சமாரியர்கள் ஜென்ம பகையோடு இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த பகையினுடைய விளைவு யோவானும் யாக்கோபும் இயேசுவிடம் என்ன சொல்லுகிறார்கள், ஆண்டவரே
வானத்திலிருந்து நெருப்பு நெருப்பை கொண்டு வந்து இவர்களை அழித்து விட உமாக்கு விருப்பமா? எவ்வளவு கோபம் வருது பார். இன்னைக்கு நிறைய பேர் நல்லா படிச்சிருப்போம், அதுவும் சென்னையில இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பெரும்பாலான பக்தர்கள் மெத்த படித்தவர்கள், பட்டங்களை பெற்றவர்கள், ஆனால் மனதிலே பக்குவப்பட்டவர்களா? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நான் கோபமே பட்டது கிடையாது ஃபாதர். எங்க வீட்டுக்காரரை பார்த்து அத்தான் என் அச மச்சான் டெய்லி இதே போல பேசுறீங்களா? மாசம் தொடக்கத்துல அவரு சம்பளம் வாங்கிட்டு வரும்போது கையில ஒரு முழம் பூவை வாங்கிட்டு வந்தாருன்னா, ஐயோ அத்தான் உங்களை போல உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா மாச கடைசியில கையில காசு இல்லைன்னா என்ன நடக்கும்? அத்தானா? இல்ல, அவன் செத்தான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கல்யாணம் பண்ணும் போது நம்ம வாக்குறுதி கொடுக்கிறோம், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். இப்படி வாக்குறுதி கொடுக்கிறான். ஆனா காதலிக்கும் போது என் கண்ணு, என் செல்லம், என் மணி, என் செல்லாக்குட்டி, என் அப்புக்குட்டி, என் பப்புக்குட்டி, என் ராஜாக்குட்டி, இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க. நானும் கல்லூரியில பேராசிரியராகத்தான் இருக்கிறேன். காலையிலே பாத்தீங்கன்னா இந்த பசங்க காலேஜுக்கு வரும்போது, அதுவும் இன்னைக்கு காலையில எல்லாம் 9 மணிக்கு என்ன வெயில், கோயம்பேடு பக்கத்துல எல்லாம் அவ்வளவு டிராபிக் வெயில். ஆனா இந்த பசங்க வர வண்டியை பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், அதெல்லாம் இப்படிதான் இருக்கும். பையன் கீழே உட்காந்துருப்பான், பொண்ணு மேல உட்காந்துருக்கும், இவனும் ஹெல்மெட் போட்டிருப்பான், அந்த பொண்ணு மூஞ்ச நல்லா கட்டிருக்கும், யாரு உட்காந்துருக்காங்கன்னே தெரியா. ரெண்டும் என்ன பண்ணும், அப்படியே இருக்க கட்டி பிடிச்சுக்கிட்டு நீலா காயுதே, அது மாதிரிதான். யாரு வந்தா எனக்கு என்ன, யாரு போனா எனக்கு என்ன? ஆக இன்னைக்கு இந்த சமுதாயம் இப்படித்தான். இன்னைக்கு உடல் ஆசைகள், உடல் இச்சைகள், ஆக இந்த உடல் இச்சைகளுடைய பரிமாணங்கள் தான் கோபம், சினம், சீற்றம், பொறாமை. ஆக இன்னைக்கு காதலிக்கும் போது கண்ணு, என் மணி, என் செல்லம், என் பப்புக்குட்டி, என் ரஜாக்குட்டி, என் அம்முக்குட்டி. ஆக இன்னைக்கு இந்த காலேஜ் பசங்களை பார்த்து என்னடா நடக்குது ஃபாதர், நீங்கெல்லாம் ஃபாதர் ஆயிட்டீங்க, கம்முன்னு இருங்க ஃபாதர், எங்களெல்லாம் கண்டுக்காதீங்க ஃபாதர், நாங்கள் இப்படி தான் இப்படியும் அப்படின்னு தான் ஃபாதர் இருப்போம், உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்ணை மூடிட்டு போயிட்டே இருங்க ஃபாதர். இந்த அளவுக்கு பேசக்கூடிய பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி ஏதாவது அவர்களை பார்த்து அவர்களை அழைத்து, ஏண்டா இப்படி பண்றியே, இது நல்லா இருக்குதா, உங்க அப்பா அம்மா இதை நினைச்சாங்கன்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்லாம் சொல்லும் போது, அடுத்த நாள் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டான் அவன், குட் மார்னிங் ஃபாதர் கூட சொல்ல மாட்டான், திரும்பிட்டே தான் போவான். இதுதான் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்னைக்கு வீட்டுக்கு ஒன்னே ஒன்னு வச்சிருக்கிறோம், கண்ணே கண்ணு வச்சிருக்கிறோம், அது என்ன செஞ்சாலும் ஓகே செல்லாம், சாப்பிடு செல்லாம், உனக்கு மட்டும்தான் இந்த சாப்பாடு, வேற யாருக்கும் கொடுக்க கூடாது, நீ தான் சாப்பிடணும், முழுசா சாப்பிடணும், ஒரு சோறு மீதி வந்ததுன்னா தொலைச்சு போடுவேன் தொலைச்சு. ஆக இன்னைக்கு இந்த பிள்ளைகளை இப்படி சுயநலத்திற்குள்ளத்தான் நம்ம வளர்க்கிறோம். இந்த பிள்ளைகளுக்குள் இருப்பது என்ன, பிடிவாதம், அகங்காரம், ஆணவம், தற்பெருமை. ஆக இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கிற போது நாம் எப்படி மாறுவோம்? அந்த யோவானை போல, அந்த யாக்கோபை போல, இயேசுவிடமே அவர்கள் என்ன செய்கிறார்கள், விண்ணகத்திலிருந்து நெருப்பை பொழிந்து இவர்களை அழித்து விடு என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்கள் துணிந்து விட்டார்கள். ஏன், இது கோபத்தின் உச்சக்கட்டம், சினத்தின் உச்சக்கட்டம், அந்த யூதர்கள் அந்த சமாரியர்கள் மீது பொறாமை, எங்களை உள்ள உடலியே என்ற அந்த பொறாமை. ஆக இதெல்லாம் இன்னைக்கு எப்படி வருது, ஒரு மனுஷனுடைய உள்ளத்திற்குள்ள பகை உணர்ச்சி வந்துவிட்டால் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துடும். எப்போ ஒரு கிறிஸ்தனுடைய உள்ளத்தில் பகைமை வருகிறதோ அப்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியாது, கடவுளுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, கடவுள் கொடுக்கக்கூடிய வரங்களை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக குன்றத்தூருக்கு அருகாமையிலே கோவூர் அந்த இடத்திலே, இந்த கல்லூரியில நான் இருந்தபோது காலேஜில் ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஸ்ட்ரைக் நடக்கும் போது போலீஸ்காரங்களாம் நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோன் வருது, சார் சீக்கிரமாக பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, பசங்கள்லாம் அடிச்சு விட்டுக்கிறாங்க, கத்தி எடுத்து குத்திக்கிறாங்க. நீங்களாம் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கெஸ்ட் லெக்சரர் அவர் என்ன செய்கிறார், அந்த ஹெச்ஓடியே தாறுமாறாக குத்துகிறார். 2 நேற்றைய தினத்தில் நாம் பார்க்கிறோம், அமெரிக்க தேசத்தில் இந்த லாஸ் வேகாஸில் ஏறக்குறைய 58 பேரை அவன் சுட்டு வீழ்த்திருக்கிறான் ஒரு மனிதன்.
ஏறக்குறைய 400 பேர் இதோ அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகத்துல எங்கு பார்த்தாலும் இந்த பகை உணர்ச்சி, கோபத்தின் வெளிப்பாடு, பகைமையின் வெளிப்பாடு, பொறாமையின் வெளிப்பாடு நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் இந்த பள்ளிக்கூடத்துல ஹெட் மாஸ்டர் போன் அடிக்கிறார், 8ஆம் கிளாஸ் பசங்க கத்தி எடுத்து கொலவெறியோட நிக்கிறாங்க சார், சீக்கிரமா வாங்க. அப்ப அந்த போலீஸ்கார், ஃபாதர் நீங்களும் வாங்கல, என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே நானும் கூட போனேன். அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள போன உடனே இங்க பாத்தீங்கன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க, உருட்டுக்கட்டை வச்சுக்கிட்டு 8ஆம் கிளாஸ் பசங்க அடிச்சு விட்டுக்கிறான். அதுல ஒரு பையன் கொஞ்சம் நல்லா குண்டா தான் இருக்கிறான், அவன் கையில கத்தி இருக்குது, ஏய் கிட்ட வரா. நாங்கெல்லாம் சின்ன வயசுல போலீஸ பார்த்தாலே பயப்படுவோம், ஆனா போலீஸ் உள்ள போறாங்க அவன் பயப்படல, அவன் பாட்டிலே சத்தம் போட்டுட்டு இருக்கிறான். அப்ப இந்த போலீஸ்காரங்களாம் அவங்கள பிரிச்சு விட்டுட்டு, யாரா சண்டைக்கு காரணம், அந்த பையனை பிடிச்சி ஏண்டா ஏண்டா இவ்வளவு வெறித்தனமா இருக்கிற. அப்ப அந்த பையன் போலீஸ்காரரை பார்த்து, சார் அவனை அடிப்பேன், அவனை உதைப்பேன், அவனை மிதிப்பேன், அவனை குத்துவேன், அவனை கொல்லுவேன். அவன் சொன்ன வார்த்தைகள் எனக்கு பசுமரத்தாணி போல பதிந்து விட்டது. அவன் சொன்ன வார்த்தைகள், சின்ன பையன், குட்டி பையன், 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுடைய மனசுக்குள்ள எவ்வளவு வேகத்தை பாருங்கள், குரோதத்தை பாருங்கள். சார் அவனை அடிப்பேன், அவனை உதைப்பேன், அவனை மிதிப்பேன், அவனை குத்துவேன், அவனை கொல்லுவேன். அப்ப அந்த போலீஸ்காரர் கேக்குறாரு, ஏண்டா ஏண்டா இவ்வளவு வெறித்தனமா இருக்கிற. அப்ப அந்த பையன் சொன்ன வார்த்தைகள், சார் அவங்கிட்ட ஒரு முறை இல்ல, ரெண்டு முறை இல்ல, 100 முறை இல்ல, 1000 முறை சொல்லிட்டேன் சார், என் ஆளு கூட பேசாத, என் ஆளு கூட பேசாத, என் ஆளு கூட பேசாதன்னு சொன்னா பேசிக்கிட்டே தான் சார் இருக்கிறான், அவனை அடிப்பேன், அவனை உதைப்பேன், அவனை மிதிப்பேன், அவனை குத்துவேன், அவனை கொல்லுவேன். ஆக இந்த சின்ன பிள்ளைகளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள், கோபம், இந்த பிடிவாதம், இந்த உணர்வுகள் வந்துவிட்டால் வாழ்க்கை சின்ன பின்னமாகிவிடும். கோபம் வந்துவிச்சு அல்லது மனசுக்குள்ள பகை உணர்வு இருக்கிறது, அது குரோதம் இருக்கிறது, அப்படி இந்த குரோதத்தினால், பகையினால், கடும் கோபத்தினால் என்ன நடக்கும்? பிரியமானவர்களே, விவிலியத்திலே நாம் பார்த்தோம் என்றால் தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், முதல் சகோதரர்கள் காயின் ஆபேல், அவன் கடும் சினமுற்றிருக்கிறான், தன்னுடைய கடும் சினத்தினால் தன்னுடைய சகோதரனை அவன் என்ன செய்கிறான், அவன் கொன்று போடுகிறான். ஆக என்ன நடக்கிறது, இந்த கோபம் கொலை செய்வதற்கு கூட தயங்காமல் நம்மை தூண்டக்கூடிய, ஆக கொலை உணர்வுக்கு நம்மை தூண்டக்கூடிய அளவுக்கு இந்த கோபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செயல்படும் என்பதைத்தான் விவிலியம் நமக்கு சொல்கிறது. அதைத்தான் தொடக்க நூல் 37ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், 5 முதல் 7 வசனங்களிலே அங்கே மீண்டுமாக சகோதரர்களை பற்றி வாசிக்கிறோம். அப்போது அந்த சிறிய சகோதரன் யாக்கோபு கனவு காணுகிறான், தன்னுடைய கனவை தன்னுடைய சகோதரத்திலே சொல்லுகிறான். அந்த கனவை ஏற்றுக்கொள்ளாத அந்த சகோதரர்கள் தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நீ என்னை ஆளுவதா, நீ பொடி பைய, நீ கடைசி பைய, நீ கடைக்குட்டி, நீ எங்களை ஆளுவதா, உன்னை விட மாட்டோம். அப்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள், கனவு காண்பவன் இங்கே வருகிறான், வாருங்கள் நாம் அவனை கொன்று போடுவோம். ஆக பாருங்க, இந்த கோபம், இந்த சினம், இந்த பகை உணர்வு, இந்த பொறாமை குணம் சகோதரர்களுக்குள்ளே, நண்பர்களுக்குள்ளே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கூட அவர்களை தூண்டிவிடும் என்பதைத்தான் விவிலியம் நமக்கு சொல்கிறது. பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, மீண்டுமாய் தொடக்க நூல் 29ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், 41-42 வசனத்திலே நாம் வாசிக்கிற போது அங்கே 2 சகோதரிகளை பற்றி நாம் வாசிக்க கேட்கிறோம். ஒரே வீட்டில் 2 சகோதரிகள், அங்கே யாக்கோபுக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள். அப்போது அந்த ராகேல், அந்த லேயா, இந்த சகோதரிகள் மத்தியில நாம் பார்க்கிறோம் 2 பேருக்குள்ள எப்போதும் பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆக அப்போது என்ன நடக்கிறது, இந்த பகை உணர்வு, இந்த ராகேல் அந்த லேயா மீது பகை உணர்வோடு இருந்து கொண்டிருக்கிறார். ஆக அவளை எப்படியாவது பழி வாங்க வேண்டும், அவளை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த ராகேல் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார். கடைசியில இந்த பகை உணர்வு எந்த நிலைக்கு அவர்களை அழைத்து செல்கிறது என்று நாம் பார்க்கிற போது தொடக்க நூல் 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசித்தோம் என்றால் அங்கே வசனம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது.
தாம் யாக்கோபுவுக்கு பிள்ளை பெறவில்லையே என்று ராகேல் தம் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டார். அவர் தம் கணவனை நோக்கி, நீர் எனக்கு பிள்ளைகளை தாரும், இல்லையே செத்து போவேன். ஆக இந்த ராகேல் கூட எப்படி கணவரை விரட்டுகிறார் பாருங்கள். இந்த பகை உணர்வு கணவரையே விரட்ட சொல்லுகிறார். ஆக இப்படிப்பட்ட இந்த பகை உணர்வை நாம் பார்க்கிற போது நீங்கள் தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் 14-15 வசனத்திலே, கோதுமை அறுவடை காலத்திலே ரூபன் வயல்வெளியில் தூதாயீம் கனிகளை கொண்டு அவற்றை தன் தாய் லேயாவிடம் கொண்டு வந்து கொடுத்தான். ராகேல் அதை பார்க்கிறார். ராகேல் அதை பார்த்து, இந்த கனிகளை எனக்கு தாரும் ஆசை யாரை விட்டது, இந்த கனிகளை எனக்கு தாரும் என்று சொல்லி ராகேல் கேட்கிறாள். அப்போது லேயா விடுவாளா, இல்ல என்னால கொடுக்க முடியா, இது என் மகன் கொண்டு வந்தான், நான் இப்படி உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அந்த லேயா சொல்லுகிறார். அப்போது ராகேல் என்ன சொல்லுகிறார், என்னுடைய கணவனை நீ போட்டி போட்டி எடுத்துக்கொண்டு நீ செல்வதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறாய் என்று சொல்லி அந்த பழத்தை எனக்கு கொடுத்து விடு, அந்த பழத்தை எனக்கு கொடுத்தால் இன்று இரவு என்னுடைய கணவனோடு நீ படுக்கையில் இருக்கலாம். ஆக இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், இந்த பகை உணர்வு, இந்த கோபம், இந்த சினம், இந்த பொறாமை ஒரு மனிதனை ஒழுக்கக்கேடான செயல்களுக்கு கூட கொண்டு செல்லும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, 1 சாமுவேல் புத்தகம் 18 அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் என்றால் அங்கே வசனங்கள் தெளிவாக சொல்லப்படுகிறது. சவுல் தாவீது, ஆக இந்த சவுல் தாவீதனுடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கிற போது 1 சாமுவேல் 18:8-9 நாம் வாசிக்கிறோம், அந்த யூத பெண்கள் எல்லாரும், இஸ்ரவேல் பெண்கள் எல்லாரும் தாவீதை குறித்து, சவுலோ 1000 பேரை கொன்றான், தாவீதோ 10,000 பேரை கொன்றான் என்று சொல்லி ஆடி பாடி கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அப்போது சவுல் பொறாமைப்படுகிறான், எப்படியாவது இந்த தாவீதை ஒழித்து கட்ட வேண்டும், ஆக வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் தாவீதை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். இதைத்தான் ஏற்கனவே சகோதர பாசத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த நிலை நமக்கு என்ன சொல்கிறது என்றால், இன்று பார்த்தோம் என்றால் பதவிக்காக இன்று நம்முடைய அமைச்சர்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, நாம் பணிபுரிகின்ற இடத்துல நாம் என்ன செய்கிறோம், பதவிக்காக ஒருவர் இன்னொருவை பற்றி எப்படியெல்லாம் பேச முடியுமோ, தரக்குறைவாக எப்படியெல்லாம் பேச முடியுமோ, அவர்களை பற்றி குறைகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்போம். ஆக இந்த பதவி ஆசைக்கு இந்த பகை உணர்ச்சி, இந்த பொறாமை குணம், இந்த பதவி ஆசைக்கு நம்மை தூண்டி அந்த பகை அந்த என்ன செய்யும், அந்த பதவி ஆசையினுடைய உச்சத்திற்கு செல்கிற போது மீண்டுமாய் ஒருவரை கொலை செய்கின்ற அளவுக்கு கூட கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பகை, இந்த கோபம், இந்த சினம், சீற்றம், பழிச்சொல் ஒரு மனிதனை எந்த நிலைக்கு கொண்டு போகும் என்றால், 1 கொரிந்தியர் 3:3-4 நாம் வாசிக்கிறோம். அந்த காலத்திலே தொடக்க கால கிறிஸ்தவர்களுடைய மத்தியிலே அங்கே பிரச்சனை என்ன நடக்கிறது, இதோ நான் அப்பல்லோ கிறிஸ்தவர்களா, அல்லது நான் பவுலை சேர்ந்தவனா, அப்பல்லோவை சேர்ந்தவனா என்று சொல்லி அங்கேயே போட்டி பொறாமை வருகிறது. ஆக இன்னைக்கு திருச்சபைக்குள்ளே எவ்வளவு போட்டிகள் பொறாமைகள் என்று வந்து கொண்டிருக்கிறார். ஆக என்ன நடக்கிறது, அப்போது பவுலடியா சொல்லுவா, இன்னுமா நீங்கள் ஊனியல்புக்குள் இருக்கிறீர்கள், இந்த சமாரியர்கள் ஊனியல்புக்குள் இருந்தார்கள், இயேசுவை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, தங்களோடு கடவுள் இருக்கிறார் என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இயேசுவோடு இருந்த அந்த யோவானும் அந்த யாக்கோபும் ஆண்டருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு கடவுளுடைய அந்த கருணை உள்ளத்தை வெளிப்படுத்தவில்லை, மாறாக கடும் கோபத்தோடு விண்ணகத்திலிருந்து நெருப்பை பொழிந்துவிடும் என்று சொல்லி அவர்கள் சீற்றத்திற்கு உள்ளாகிறார்கள். பிரியமானவர்களே, அதைத்தான் பவுலடியார் அருமையாக சொல்லுவார், இதோ நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால், நீங்கள் கிறிஸ்தவுக்கு உரியவர்கள் என்றால், நீங்கள் உண்மையான கிறிஸ்தவ சாட்சிகளாக இருந்தால், ஏதோ ஆலயத்துக்கு போய் வரிசையில் நின்று அந்தோணியாரை எப்படியாவது தொட்டு கொமிட்டா போதும், முடிஞ்சு போச்சு, அது அல்ல. இன்று நமக்கு பக்தி தேவை, பக்தியையும் தாண்டி ஏதோ நம்முடைய மனதிற்குள்ளே பாசம் வேரூன்றி இருக்க வேண்டும், ஆண்டருடைய அந்த அன்பு, ஆண்டருடைய அந்த இரக்கம், கருணையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவேதான் இன்னுமா நீங்கள் ஊனியல்புக்குள் இருக்கிறீர்கள், அப்படி ஊனியல்பு உங்களை ஆட்டி படைத்தால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தம் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தம் அல்ல,
நீங்கள் இந்த ஊனி இயல்புகளை இந்த பகை உணர்ச்சியை நீங்கள் எடுத்து போடுகிற போது ஆண்டவர் உங்கள் மத்தியில பெரிய காரியங்களை செய்வார் என்பதைத்தான் ஒன்று கொரிந்தியருக்கு திருமுகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் ஊனி இயல்பை கடந்து வருகிற போது ஆண்டருடைய உயிருள்ள ஆலயமாக மாறுவீர்கள். அப்போது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுடைய எதிர்காலம் எப்போதும் சிறப்பாக இருக்கும் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. பிரியமானகளே, இறைவனுடைய வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஏதோ கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கடவுளுடைய தெய்வீக பிரசனத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய இந்த பகை உணர்வுகளை, கட்சி மனப்பான்மைகளை, போட்டி பொறாமைகளை எல்லாம் கடந்து இந்த கடும் சீற்றத்தை எடுத்து போட்டுவிட்டு இனிமேல் நான் வரத்தோடு அருளோடு ஆசீரோடு என் குடும்பத்தில் தெய்வ பிரசனம் இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் எப்போதும் சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. நாயகனே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் உம் திருவுள்ளத்திற்கு பணிந்து நடக்கும் நற்பேர்வு பெற்றவர்களாய் மீட்பின் முழு பலனையும் உணர்ந்து இறையாட்சி மலர நற்செய்தி பறைசாற்றும் தூதுவர்களாக வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, இறைமக்கள் அனைவரும் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்து எத்துணை துன்பங்கள் வந்தாலும் அவற்றிலிருந்து விடுவிக்க ஆற்றல் வாய்ந்தவர் இறைவன் என்பதை உணர்ந்து வாழவும் இறைவனுக்கு எல்லாவற்றிலும் முதலானதை சமர்ப்பித்து மேலானவற்றை தக்க வைத்து கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் அரசரே, எமது தேசத்தை ஆளும் ஆட்சியாளர்கள் நீதியோடும் நேர்மையோடும் மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டு நல்லாட்சி நடத்தி மக்கள் இன்புற்று வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வல்லமையாய் சுகமளிக்கும் இறைவா, பலவிதமான நோய்கள், தீராத வியாதிகள், தொற்று நோய்கள் போன்றவைகளால் மனம் தளர்ந்து வேதனையில் வாழும் மக்களை உமது வல்லமையால் குணப்படுத்தவும் இவர்கள் மீது உமது பேரிரக்கத்தை அருளும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சினம், சீற்றம், குரோதம், விரோதம், அகம்பாவம், ஆணவம் இவற்றையெல்லாம் நாம் தூக்கி எறிந்துவிட்டு இறைவனுடைய பிரசனத்தினால் அருளையும் ஆசீரையும் நாம் பெற்றுக்கொள்ள நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணை இடையில்லாத நாமத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.
பிரியமானவர்களே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக்கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலியை எல்லாமல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையினாலாகவும் முதுகலை திருப்பதை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் அல்ல இறைவா கோடி அற்புதர் பிரதந்தோணியான இறைவா நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கையை ஏற்றேறலும் இன்னர் கருணை அருட்சாதனம் உமது அன்பின் ஆற்றலை விளங்க செய்வது போல் உமது மீட்பின் பலனையும் எங்களுக்கு அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இதோ எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா அன்பார்ந்தவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் உமது திருச்சபை புனித அந்தருணியாருடைய நவநாளை மகிழ்ச்சியுடன் நினைவு கூறுகின்ற போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்து காட்டால் மனத்திடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருக்காவலும் நாங்கள் பெற வேண்டும் என திருவுளமானி ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்தரலோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது படியிடுவோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார். இதோ இதுதான் விசுவாசத்தின் மறைபொருள். நம் ஆண்டவர் இந்த தெய்வீக பிரசன்னத்திலே நம்மை தேடி வருகிறார், நம்மை தொட வருகிறார், நம்மை ஆசீர்வதிக்க வருகிறார், நம்முடைய வாழ்க்கையை வரங்களால் நிரப்ப வருகிறார். பராக்குகளுக்கு இடம் கொடாமல் இதோ இந்த வேளையிலே உருக்கமாக பக்தியோடு நம்மையும் நம் குடும்பங்களையும் இதோ நம்முடைய தேவைகளையும் ஒப்பு கொடுத்து சபிப்போம். வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஒற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மையும் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது
அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என்றும் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யும் இது விசுவாசத்தின் மறைபொருள் கிறிஸ்து மரித்தார் கிறிஸ்து உயிர்த்தார் கிறிஸ்து மீண்டும் வருவார் கிறிஸ்து மரித்தார் கிறிஸ்து உயிர்த்தார் கிறிஸ்து மீண்டும் ஆகவே இறைவா நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உன் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் இறைவா உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் அண்டோனி சாமி இணை ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் புதுநிலையினர் இதோ இந்த மாலை திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற குடும்பங்கள் அந்தோணியாரை நாடி தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு பக்தர்களையும் நீர்தாமே உமது அன்பினாலும் அருளினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தரலும் தந்தையே உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமண ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள் புனித சூசையப்பர் புனித அப்போஸ்தலர் என்று நாங்கள் நினைவு கூறுகின்ற எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியார் மற்ற அனைத்து புனிதர்களோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அமல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்கவும் நம் பாவங்களை இறைவன் மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும் கரங்களை விரித்து விண்ணக தந்தையை நோக்கி பாடி ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும்
எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் அன்பரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கினேன் என்று உமது திருத்தங்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்களை பாராமல் நாங்கள் மீது கொண்டிருக்கின்ற விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் தெய்வம் இயேசு நம்மோடு இருக்கிற தெய்வம். நம் பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள நம்மை தேடி வருகிறார். தெய்வத்தின் திருவிருந்தருக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, தேயத்தில் தருள. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம். கிறிஸ்துவின் திருத்தமும் என்னை காத்து முடிவெல்லாம் வழிப்பதாக.
जन अरणाव मन दुर्गी मन कसिंदे आगे आराधन उपड़ी
अभिषेक पल विधान एण्ड पल विधान कष्ट वेदने वेदने उलगते अनुग मनि अनुम अनुम कर तटी उच्च
ரட்சகமா இயேசுவே உம்மை அன்பு செய்கிற எனக்கு ஏதோ நீ தாமே விடுதலை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரே. நன்றி நன்றி நன்றி. எல்லாருமாய் கரம் தட்டி நன்றி இயேசுவேன்னு சொல்லவா. நன்றி 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 சொல்லவா. தேவனுக்கு நன்றி செலுத்தவா. அம்மே அம்மே அம்மே. மீண்டுமாய் அப்படியே கரங்களை விரிப்போமா. கரங்களை விரித்து அப்படியே உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதுவரை நீ யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற உடைய உழைப்பு உன்னுடைய திறமை உடைய பதவி உடைய படிப்பு யாருக்காக உதவி கொண்டிருக்கிறார் யாருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறோம். பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தேவை. அதையெல்லாம் தாண்டி இதோ நீ சேர்த்து வைத்த செல்வங்கள் இறுதி வரை உன்னோடு இருக்குமா? இதோ சபையறையாளர் புத்தகத்திலே வாசிக்கிறோம், மிகுதியாக சேகரித்தவனுக்கு மிஞ்சியது எதுவும் இல்லை, குறைவாக சேகரித்தவனுக்கு குறைவானது எதுவும் இல்லை. இதோ இந்த நாளிலே நம்முடைய ஒப்பற்ற செல்வம் இயேசுவே, இவர்தான் ஒப்பற்ற செல்வம். இதோ நம்மை தேடி வந்த தெய்வம், நமக்காக பிறந்தவர், நமக்காக இறந்தவர், இதோ நம்மை உயிர்ப்பிக்கின்ற நம்மை நடத்திருக்க வருகின்ற ஒரே ஆண்டவர் நம் தெய்வம். அப்படியே கரம் விரித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா மனித ஆசையை தேடி மனித இச்சைகளை தேடி மனித செல்வங்களை தேடி இந்த உலக செல்வங்களை தேடி நான் ஓடி அலைந்து கொண்டிருக்கேன். நிம்மதி இல்லப்பா. என் குடும்பத்துல நிம்மதியே இல்லை, என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, என் மனசு பாரமா இருக்குப்பா. நான் யாருக்கிட்ட சொல்லுது? உங்ககிட்ட தான்ப்பா சொல்ல முடியும். இதோ இந்த நாளிலே நம் தேவன் வாக்கு கொடுப்பது போல அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். இந்த வார்த்தையை மீண்டுமாய் ஒரு முறை உணர்ந்து பாடுவோமா? அன்பு கூறுவே இன்னும் மீண்டுமாய் ஒரு முறை அன்பு கூறுவே இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாக உம்மை மொழி உள்ளத்தோடு ஆராதிப்பேன் மொழி பலத்தோடு அன்பு கூறுவேன் அப்படி அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். நம் தேவனை நாம் அன்பு செய்கிற போது, நம் தேவனை நாம் ஆராதிக்கிற போது எவ்வளவு பிள்ளைகள் ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லியிருக்கிறோம். இதோ இந்த வேளையில நம் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம் திருப்பாடல் 91:14 நாம் வாசிக்கிறோம், அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். Praise the Lord, Praise the Lord, Hallelujah, Hallelujah. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால், உங்களை அன்பு செய்கிற ஒரு தாய் ஒரு தகப்பன் உங்கள் மீது அன்பு இருந்தால் நீங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்களா? நீங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்களா? ஒரு பிள்ளை துன்பப்படுவதை பார்த்து ஒரு தாய் சந்தோஷப்படுவாளா? ஆனால் அதையும் தாண்டி நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன். ஒரு தாய் தேற்றுவது போ பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மனிதர்களை நாம் அன்பு செய்கிறோம். இந்த மனித உறவுகள் எம்மாத்திரம் எம்மட்டும். பழமொழியில நாம் சொல்லுகிறோம், வீடு வரை உறவு. நம்முடைய உறவு எல்லாம் வீடு வரை தான். அப்பா அம்மா அண்ணன் தம்பி ஏதோ கணவன் மனைவி இதெல்லாம் வீடு வரை. வீதி வரை, வீதி வரை மனைவி. ஏன் பாதியில வந்தோம் பாதியிலேயே போறியா? அதுக்காகத்தான் வீதி வரை மனைவி. காடு வரை பிள்ளை. காடு வரை எதுக்கு? கொல்லி வைக்கிறதுக்கு, சீக்கிரமா போய் தொலைன்னு சொல்றதுக்கு தான். கடைசி வரை, கடைசி வரை. இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுவது உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். Praise the Lord, Hallelujah, Hallelujah. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை அன்பு செய்கிற போது, நீ என்னை தேடி வருகிற போது. ஆக மனிதரை நீ அன்பு செய்தால் என்ன நடக்கும்?
திருப்பாடல் 118:8 நாம் வாசிக்கிறோம். மனிதரை நம்புவதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். இன்னைக்கு உன்னுடைய நண்பன் ஒரு நாள் ஏமாற்றுவான், நம்பிக்கை துரோகம் செய்வான், நீ முழுமையாக நம்பிக்கொண்டிருப்பான், ஆனால் உன்னை பற்றி உனக்கு எதிராக அவன் குறை சொல்லுவான், உனக்கு துரோகம் செய்வான். ஆனால் நம் தேவன் துரோகம் செய்கின்ற ஆண்டவர் அல்ல. ஏதோ நீ நம்பி கரம் பிடித்த உடைய கணவன் கூட உன்னை புரிந்து கொள்ள மாட்டான், உடைய மனைவி கூட உன்னை புரிந்து கொள்ள மாட்டாள். எப்போதும் எந்த நேரமும் ஒரு சில நேரத்துல என்னது சனியனே அப்படின்னு சொல்லி திட்டுவான். ஆனால் நம் தேவன் எப்போதும் நம்மை பார்த்து அவரை எப்படி கூப்பிடுறார், எசையா புத்தகத்தை நாம் பார்த்தோம் என்றால், எப்சிபா என் கண்ணின் கருவிழி, நீ யார் என் கண்ணின் கருவிழி என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்மெல்லாம் யாரு, தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விலை நீலம் போலே. ஆண்டருடைய பார்வையிலே நீ பொன்விலை நீலம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ மனிதரை நம்புகிற போது ஒரு நாள் மனிதன் உன்னை கைவிடுவான், ஆனால் நம்மை கைவிடாத தேவன் நம் ஆண்டவர் கரம் தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? இந்த தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள், அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால், அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம் எத்தனை பிள்ளைகள், இந்த சாத்ராக், மேசாக், ஆப்தனேகோ, மூணு பேரையும் அரசன் தூக்கி அந்த செங்கல் சூளையில தூக்கி போடுறான். வழக்கத்திற்கு மாறாக நெருப்பை அங்க எரிய முட்டி விடுறான். ஆனாலும் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை, எங்கள் தேவனை மாத்திரமே நாங்கள் வணங்குவோம். முதல் கட்டளை, உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேறொரு சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போவதா. ஆக முதல் இடம் தேவனுக்குத்தான். இன்னைக்கு கோயில் என்ன பண்றோம், இயேசுவை பார்த்து அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. வீட்டுக்கு போன உடனே நம்ம என்ன செய்வோம், இன்னைக்கு டிவிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவோம், அன்பு கூறுவே என்னத்த, விஜய் டிவிய, சன் டிவிய, இதான் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். ஆக இன்னைக்கு நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், கடவுளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற போது அந்த மூன்று மனிதர்களும் அந்த நெருப்பு எதுவும் செய்யல. இன்னைக்கு இந்த உலகத்துல கடவுள் வாக்கு கொடுத்தவர் மாறாதவர். அவர் சொல்லுகிறார், கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும், திருப்பாடல் 23 வாசிக்கிறோம், புயல் சூழ்ந்து ஏழும் பேரும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், நம் தேவன் சொல்லுகிறார், உன்னோடு நான் இருப்பே, உன்னோடு நான் இருப்பே, அஞ்சாதே. நம் தேவன் சொல்லுகிறார், நீ அஞ்சாதே, நீ கலங்கா. ஏனென்றால் நம் தேவன் எப்படிப்பட்டவர், தொடக்க நூல் 17:1 வாசிக்கிறோம், இவர் சர்வ வல்லவர், இவர் எல்லாம் வல்லவர், இவரால் அகாத காரியம் எதுவுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை பிள்ளைங்க விசுவாசிக்கிறீங்க, என் தேவனால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை என்று சொல்ற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? Praise the Lord, Praise the Lord, Hallelujah. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள், நீ கடவுளை அன்பு செய்கிற போது எனக்கு உதவி எங்கிருந்து வரும், கண்மலையை நோக்கி நான் ஜெபிக்கிறேன், எனக்கு உதவி எங்கிருந்து வரும், தேவனால் மாத்திரமே நமக்கு உதவி. இவர்தான். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் என்னை அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அந்த மூவரை, அந்த மேசாக்கு, ஆப்தனேகோ, அந்த சாத்ராக்கு, இந்த மூவரையும் நாம் பார்க்கிறோம், எரிகின்ற அந்த தீச்சூளையிலிருந்து நம் தேவன் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, தானியலை தூக்கி சிங்க குகையில போடுறான். இந்த சிங்கம் ஏதாவது பண்ணிச்சா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான், நம் தேவனை நம்புகிற போது நாம் எப்படி வாழ முடியும், செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்ம கலங்கவே தேவையில்லை. ஆக இன்னைக்கு நம்முடைய இந்த வாழ்க்கையில கோலியாத்தை போல இன்னைக்கு எதிரி உன்னை எதிர்த்து நிற்கிறானா? ஏதோ உடைய வாழ்க்கையில தடைகள் அதிகமாக இருக்கிறதா? நீ தேவனை நம்பு. ஏதோ நமக்கு வழி, நமக்கு ஜீவன், ஏதோ நமக்கு வாழ்வு, நம் தேவன் ஒருவரே. Praise the Lord, Hallelujah, Hallelujah.
இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு தயவு செய்து இந்த வசனத்தை மறக்காதீங்க. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். உனக்கு விடுதலை வேண்டுமா? தேவனை அன்பு செய்துப்பா, ஆண்டவரை அன்பு செய்துப்பா. ஆண்டவர் அன்பு செய்யணும், அறகுறையா செய்யக்கூடாது, அறகுறையா செய்யக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள்லாம் பாருங்க, இன்னைக்கு ஒரு டிரெஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா, மை டியர் டாடி, மை லவ்விங் டாடி, எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா, வாவ் ஸ்வீட் மம்மி. இதை சாம்பாரே செஞ்சு கொடுத்தீங்கன்னா, போ மம்மி உனக்கு வேற ஒண்ணுமே செய்ய தெரியாதான். ஆக இன்னைக்கு பொருட்களை கொடுக்கிற போது, இன்று பணத்தை கொடுக்கிற போது நீங்கள் நல்லவர்கள். ஆக இன்னைக்கு உங்களால ஒருத்தவங்களுக்கு ஒரு சகாயம் உண்டு என்றால் உங்களை பாராட்டுவார்கள், இல்லைன்னா திரும்பி போயிட்டே இருப்பான், உங்களுக்கு பின்னாடி வேற மாதிரி பேசிட்டு போயிட்டே இருப்பான். ஆக நம் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் என்றுமே மாறாதவர். நம் தேவனை நீ அன்பு செய்தால், அதைத்தான் அப்ரஹாம் செய்தார். அவ அப்ரஹாமை ஆண்டவர் அழைக்கிறார், எல்லாத்தையும் விட்டுட்டு வரார். எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை பாருங்கள். ஆக அப்ரஹாமை ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அதைத்தான் ஆகாய புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லுவா, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பே. ஆக இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது நாம் வெறும் கையோட யாரும் போகக்கூடாது, ஆசீர்வாதங்களோடு, அபிஷேகத்தோடு, நிறைவான மனதோடு நாம் வீட்டிற்கு போக போகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே அடுத்த பகுதியை நாம் வாசித்தோம் என்றால், தொடர்ந்து வசனம் சொல்கிறது, அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால், இன்னைக்கு உலகத்து விஷயத்தெல்லாம் நம்ம வந்து அறிந்து கொள்கிறோம். ஒரு சின்ன பிள்ளைக்கிட்ட ஒரு ஐபோனை கொடுத்து பாருங்க, உடனே எல்லா கேம்ஸும் ஆடிடும், எல்லா வீடியோ கேம்ஸையும் டவுன்லோட் பண்ணிடும். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு உலகத்தின் அறிவு ஏராளம் ஏராளம், இன்னைக்கு உலகத்தின் நாட்டம் ஏராளம், யாரும் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. இன்னைக்கு காலேஜில் ஒரு பையனை பார்த்து, எப்படிரா லவ் வருதுன்னு கேட்டா, அது எப்படித்தான் வருதோ தெரியல ஃபாதர், அதெல்லாம் சொல்ல முடியாது ஃபாதர், அது செய்யும் போதுதான் ஃபாதர் தெரியும். ஆக இன்னைக்கு கண்டதும் காதல். ஆக எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவனை அன்பு செய்து பாருங்க, ஆண்டவரை அன்பு செய்து பாருங்கள். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் ஆண்டவரை நீ தேடு. நீ பைபிள் எடுத்து வாசி, கடவுளுடைய வசனத்தை நீ வாசி, தியானி, கடவுளுடைய வார்த்தை உனக்கு சுகம் கொடுக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால். உலகத்தின் ஞானம் ஒன்றுக்கு உதவால் அது அழிந்து போகும், ஆனால் தேவ ஞானம், தெய்வ பயம், அதுதான் ஞானத்தின் தொடக்கம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவேதான் பவுலடியார் சொல்லுவார், இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு உள்ளூர நம்புகிற ஒவ்வொருவருக்கும் நம் தேவன் மீட்பை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரே நாமம் இயேசுதான், இயேசு நாமம். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு கிடையாது. பிலிப்பியருக்கு திருமுகம் 2:11 வாசிக்கிறோம், விண்ணவர், மன்னவர், கீழுலகர், மேலுலகர் எல்லாரும் யாருடைய நாமத்திற்கு மண்டியிடுவர்? இயேசுவின் நாமத்திற்கு மண்டியிடுவர். இன்னைக்கு அதைத்தான் செய்ய போகிறோம், மண்டியிட்டு தேவனுடைய நாமத்தை சொல்லி நம்முடைய தேவைகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய கவலைகளை நம்ம கொடுக்க போகிறோம். அப்படியே மண்டியிடுவோமா? முடிந்தவர்கள் மண்டியிடுவோம், மற்றவர்கள் எழுந்திருப்போம். பராக்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நம் தேவன் சொன்ன வாக்குத்தத்தை மறந்துவிட வேண்டாம். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன், அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். நம்மை பாதுகாக்கிற தெய்வம் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஏதோ நம்மை தேடி வந்த தெய்வம் நம்ம மத்தியில் இருக்கிறார். அப்படியே முழந்தால் படியிடுவோம், முழந்தால் படியிட்டு இந்த தேவனோடு என்ன பேச வேண்டுமோ, நீதான் பேசணும். ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். எரேமியா புத்தகம் 33:3 வசனத்திலே நம் தேவன் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். திருப்பாடல் 50:15 நாம் வாசிக்கிறோம், உன் ஆபத்து காலத்தில், உன் துன்ப வேளையில் நீ என்னை நோக்கி கூப்பிடுகிற போது உனக்கு நான் விடுதலையை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் துன்பம் எதுவோ, உன் கஷ்டம் எதுவோ, உன்னுடைய வேதனை எதுவோ, நீ ஆண்டவர்கிட்ட சொல். பக்கத்துல பார்க்க வேண்டாம், தேவனை பார்ப்போம், இல்லைன்னா கண்களை மூடுவோம். இந்த நேரத்தில் எல்லாருமா அப்படியே கரங்களை விரிப்போமா? கரங்களை விரித்து ஏதோ ஈஸ்வருடைய நாமத்தை சொல்லி என்னெல்லாம் சொல்லணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ, இது ஜெபிக்கிற நேரம், ஒப்பு கொடுக்கிற நேரம். அப்படியே கரங்களை விரிப்போமா? பாடகர் குழு விண்ணப்பத்தை கேட்பவரே, இந்த பாடலை பாடுகிற போது நீங்க பாட வேண்டாம், நீங்க இயேசுகிட்ட உங்க விண்ணப்பத்தை சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. இந்த பார்வையற்ற குழுன்னு சொன்னது போல இயேசுவேன்னு கூப்பிடு. தாவீதின் மகனே
என்று சொல்லுங்க. உன் துன்பம் எதுவோ அதை அறிக்கையிடு, அதை ஆண்டவர்கிட்ட சொல்லு. அந்த பெரும்பாடுள்ள பெண் ஆண்டவருடைய போர்வையை தொட்டால், என் ஆண்டவரை தொட்டாலே போதும் நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லி போனால், அதே போல நம்பிக்கையோடு அந்த புறவினத்து தலைவன் ஆண்டவரை பார்த்து சொன்ன, ஆண்டவரே என் உள்ளத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஆன்மா குணமடையும், என்னுடைய மகன் என்னுடைய ஊழியன் குணமடைவான் என்று சொன்ன அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். நீ கேளு, உனக்கு என்ன வேண்டுமோ வாயை திறந்து நீங்க கேளுங்க. இந்த பாடலை பாடகர்களோடு பாடுகிற போது நீங்கள் கரம் விரித்து உங்களுடைய தேவையை, உங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்து சபிப்போம். கரங்களை விரிப்போம். கரம் விரிப்போம், தேவனை நோக்கி பார்ப்போம். நம் தேவன் நம்மோடு இருக்கிறார், நம் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர் இம்மானுவேல், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர், சர்வ வல்லவர், வார்த்தை மாறாதவர். இந்த தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை சுகத்திற்காக ஜெபிப்போம். சுகம் மனக்காயங்களை ஒப்புக்கொடுப்போம். ஸ்தோத்திரம் விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை கேளுங்கப்பா, கண்ணீரை பாருங்கப்பா. உன் கண்ணீரின் நாட்கள் ஓய்ந்து போகும் என்று சொன்னீரே. உன் அவமா உன் அழிவையின் முக்காட்டை எடுத்து போடுவேன் என்று சொன்னீங்களப்பா. என்ன பாருங்க, குடும்பத்தை பாருங்கப்பா. இயேசுவே உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொல்லும், என் துன்பத்தை பார்த்து, என் வியாதியை பார்த்து. எப்பா உச்சம் தலைந்து உள்ளம் கால் வரை ஏராளமான நோய்கள், ஏராளமான பிரச்சனை இந்த உலகத்துல, என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே பிரச்சனை. ஒப்புக்கொடு இயேசுவே, என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கப்பான்னு சொல்லி கரம் விரித்து ஜெபிப்போமா. உம்மால் கூடும், ஒரு வார்த்தை நம்பிக்கையோட கேட்போம், கரம் விரித்து கேட்போம். என்ன பார்த்து சொல்லுங்க, குடும்பத்தை பார்த்து சொல்லுங்கப்பா. பார்த்து சொன்னால் இயேசுவே, ஐயாவது பார்த்து சொன்னால் விண்ணப்பத்தை, விண்ணப்பத்தை கேட்பவரே, சுகம் தருவரே. தேவ பிரசன்னத்திற்கு முன்பாக வலதுகரங்களை நீட்டுவோம், எல்லாருமாய் வலதுகரங்களை நீட்டுவோம். யோபு புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 11 அதிகாரத்தில், ஏதோ உன் உள்ளத்தை, உன்னுடைய வீட்டு காரியங்களை நீ ஒழுங்குபடுத்தி, நீ வலதுகரத்தை நீட்டி செபிக்கிற போது நான் உன்னை அதிகம் அதிகமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், ஏதோ தன்னுடைய கரத்தை நீட்டி இறைந்து கொண்டிருந்த காற்றையும் கடலையும் அடக்கி அதே ஆண்டவர், ஏதோ தன் கரத்தை வைத்து ஆண்டவர் ஏதோ நோயாளிகளை தொட்ட போதெல்லாம் சுகம் கொடுத்தார், அதே தேவன் ஏதோ உன்னை சுகமாக்குகிறார். ஏதோ உன் கரம் இயேசுவின் கரமாக மாறட்டும். ஏதோ தேவன் உன் கரத்தை தன் கரமாக மாற்றுகிறார். உனக்கு என்ன தேவையோ, உனக்கு எந்த காரியம் வேண்டுமோ, வலது கரத்தை நீட்டி இயேசுவே இதோ என் மீது, என் குடும்பத்தின் மீது மனதுருகி கரம் நீட்டி, இதோ அதிசயம், இதோ இந்த நாளிலே, இந்த நேரத்திலே, இப்பொழுது இதோ என் தேவையை, இதோ என் வாழ்க்கையிலே, இதோ நீ எனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை, இதோ விண்ணகத்தின் பல கனிகளை திறந்து என்னை ஆசீர்வதிக்கும்படியா, இதோ ஒப்புக் கொடுப்போமா. வலது கரத்தை நீட்டி இதோ பாடி ஜெபிப்போம். எனக்கு எத்தனைகளுக்கு எனக்காக இந்த வேலையில அதிசய
அதிசயம் அற்புதங்கள் நடக்கும்படியாய் ரெண்டு கரங்களை உச்சம் தலை மீது வைப்போம். இதோ நோயாளிகள் நோயுள்ள இடத்துல உங்களுடைய கரங்களை வையுங்கள். இதோ இந்த நேரத்தில் தேவன் சித்தம் உண்டு, சுத்தமாகி என்று சொல்லி இதோ உன்னை சுத்தம் செய்கின்ற ஆண்டவர், உனக்கு சுகம் கொடுக்கிற ஆண்டவர். இதோ உச்சம் தலையிலிருந்து இதோ தலைவலியா, வயிற்று வழியா, கண் வழியா, காது வழியா, மூக்கு வழியா, எலும்பு வியாதியா, தோல் வியாதியா, தீராத கேன்சர் வியாதிகளா, இதோ இந்த காலத்துல ஏதோ மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற டெங்கு, ஏதோ மலேரியா ஃபீவர், எல்லாவற்றையும் ஏதோ நம் தேவன் ஒரு வார்த்தையில ஏதோ சித்தம் உண்டு, சுத்தமாகி என்று சொல்லி உன்னை சுகப்படுத்துகிற தேவன் இதோ உன் மத்தியில் இருக்கிறார். நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இதோ உனக்கு என்ன சுகம் வேண்டுமோ, அல்லது உடல் முழுவதையும் ஒப்புக்கொடு. இதோ இந்த வேளையில தேவன் சுகம் கொடுக்கும்படியா, இதோ நோயாளிகளுக்காக சிறப்பாக இந்த வேளையில ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போமா. இருக்கக்கூடிய பலவீனங்கள் விட்டு வெளியில் வரும்படியா இடு, ஒப்புக்கொடு. இயேசுவிடம் சொல்லு, ஒப்புக்கொடுப்போம். பரிசுத்தாவினுடைய வல்லமை அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இதோ நான் உங்கள் மீது என் ஆவியை ஊற்றுவேன். இதோ மூப்பர் வாலிபர் யாவரும் ஏதோ திருக்கு தரிசனம் சொல்லுவார்கள். ஏதோ எல்லா தீக்கணைகளையும் தடைகளையும் எடுத்து போடுகின்ற ஆண்டவர், உங்களுக்கு வலுவூட்டுகின்ற ஆண்டவர், உங்களுடைய பலவீனத்திலே உங்களுக்கு பலனாக இருக்கிற தெய்வம், ஏதோ இந்த நாளிலே தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் உங்களை அபிஷேகம் செய்யும்படியா எல்லாருமே ஒப்புக் கொடுப்போம். இயேசுவே, உச்சம் தலையிலிருந்த உள்ளம் கால்வரை, நாடி நரம்புகள், எலும்புகள், தசைகளுக்குள்ளே ஏதோ உமது ஆவி இறங்கட்டும். உமது பரிசுத்த ரத்தத்தினால் இந்த பிள்ளைகளை நீதாமே அபிஷேகம் செய்வீராக, இந்த பிள்ளைகளை ஆட்கொள்வீராக. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீதாமே முன்னுமாய் பின்னுமாய் ஏதோ இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள் எல்லாவற்றையும் நீதாமே நிறைவேற்றும்படியாய் உமது பரிசுத்த நாமத்தை நம்பிக்கை வைத்து ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கரம் உயர்த்தி சொல்லுவோம், ஆமென், 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 ஆமென். இப்போது மாண்பியர் கீதம் பாடி நம் தேவன் கொடுக்கிற மகிமையான பரிபூரண ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வோம். Oh,
वियपन उम्मे तेरपा नीवे उमद तेरवुडल तेर रत्तम आगियव मरेपुर वणंगे मीटपिन बलने इडविडामल अनुभविक आची आशीर्वदिक्कप्पट्टवळ் நீரே சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்ச பாதையில் சேர்த்தருளும். மூன்றாவது பேருண்மை. இயேசு முள்முடி தரிக்கப்பட்டதை தியானித்து நிந்தை அவமானங்கள் தாழ்மை இவற்றை திடமனதுடன் ஏற்கும் வார்த்தை கேட்டு ஜெபிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும்.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஓ இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றும் சகல ஆத்துமாக்களையும் விசேஷமாய் உம்முடைய இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்ச பாதையில் சேர்த்தருளும் ஐந்தாவது பேருண்மை இயேசு சிலுவையில் உயிர் விட்டதை தியானித்து தீமை செய்தவர்களை மன்னிக்கும் வார்த்தை கேட்டு ஜெபிப்போமாக பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் வச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழுவிடாதேயும் தீமையிலிருந்து இரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரி தாமஸ் மென்ஸ் ஹாஸ்டல், சந்தனம் ரஞ்சிதா மேரி, பிரதீப் தீபிகா, தீபா ஜோதி, டாமி, செபி, டோனி, தீபேஷ், தீப்தி, திவ்யா, சிஸ்டர் சுஷீலா, வனிதா, அரவிந்த் குமார், ஆரோக்கிய மேரி, தியாகராஜன், துரைராஜ், அந்தோனியம்மாள், மெல்வின் ராஜ், சகாய மேரி, ஆரோக்கிய சாமி, அந்தோனி சாமி, அந்தோனியம்மாள், ஆரோக்கிய சாமி, ஃபாத்திமா, சுப்ரணீத், சைமன் தாஸ், சூசை மேரி, ஜிப்சின் சாந்தி, ஆரோக்கிய சாமி, தாமஸ் மேரி, ஜெயராஜ், அல்போன்ஸ் ராயன், ஃபெலிக்ஸ், சகாய மேரி, ஜிடி, பிரியதர்ஷினி, வி அன்புகுமார், மோட்சமேரி, கோபி, அந்தோனியம்மாள், தினகரன், தர்ஷினி, மார்ஷல், ஆண்டோ, செல்வி, ஆண்டனி, சந்தீப், ஆண்டன், அண்ணாமலை, கீதா, அருள்மொழி, அன்பரசி, நெல்சன், வினோத்குமார், ரோஸ்லின், சலோமி, பாலாஜி, செராஃபின் மேரி, ஆரோக்கிய மேரி, ஆந்தோஷ், மேக்ஸுவல், ஃபிலோமினா, ஆந்தோனி, ரத்தினம், கதிரவன், சவுந்தரம்மாள், ஆனந்தராஜ், ராகினி, மணிமாறன், தாமஸ், கார்த்திக் ராஜ், ரோஸ்மேரி, சினி, வில்லியம், ஜேம்ஸ், எமல்ராஜ், செல்வி, மேக்ஸிடன், வித்யாவாணி, லோகேஷ், சுஷீலா, கோபிநாத், அருள்தாஸ், ஜேம்ஸ், விஜயா மேரி, மேரி ஷீபா, விமல்ராஜன், ஆஷா, ஃபியோனா, அமல்ராஜ், கே எம் ஃப்ரான்சிஸ், தெரசா, ஜேம்ஸ், பிளாசிதாஸ், ஸ்டெல்லா தாமஸ், சாமிநாதன், சாந்தகுமார், அருண்குமார், லூர்து, சேவியர், ரஞ்சிதம், லூயிஸ், திவ்யா, மேரி, பால், பிரகாஷ், லியோன், மார்கரெட், ஆண்டோ, ரோட்லைன்ஸ், கமரின், லூட்ஸ், மேக்லின், இன்ஃபென்டா, எஸ் ஆர் ஜூசப், அற்புதமேரி, ராயப்பன், கிளாரா, கவிச்சரண், பீட்டர், எல்டன், மாப்பூர், லூர்துசாமி, ஃப்ளாரன்ஸ் அண்ட் ஃபேமிலி, சகாயராஜ் அண்ட் ஃபேமிலி, ஜோஜன் அண்ட் ஃபேமிலி, ஜோசப், ஷஜன், ஃப்ராய்ட் அண்ட் ஃபேமிலி, கிறிஸ்டோ, சங்கீதா அண்ட் ஃபேமிலி, டிவி, சேவியர் அண்ட் ஃபேமிலி, எட்வர்ட், மனோகரன், ஜெயந்தி அண்ட் ஃபேமிலி, ஜான் அண்ட் ஃபேமிலி, ஜேம்ஸ், சிஜி அண்ட் ஃபேமிலி, மேத்யூ அண்ட் ஃபேமிலி, ஹெலன், அருள், ஆனந்தம் அண்ட் ஃபேமிலி, பிரபாத், சோஃபியா அண்ட் ஃபேமிலி, தெரஸ், ஆண்டனி, அமர்நாத் அண்ட் ஃபேமிலி, நிவின், சத்யா அண்ட் ஃபேமிலி, பிரியா, ஆண்டனி அண்ட் ஃபேமிலி, ஜானி பாய், சலோமி அண்ட் ஃபேமிலி, ஏசி ஜார்ஜ் அண்ட் ஃபேமிலி, ஜேக்கப், சைமன் அண்ட் ஃபேமிலி, ரம்யா, ரஞ்சித் அண்ட் ஃபேமிலி, பிஎம்சி, மோகன் அண்ட் ஃபேமிலி, சி கீன்சன், இனிராஜ் அண்ட் ஃபேமிலி, கிறிஸ்டோஃபர், அன்பு, மர்சி அண்ட் ஃபேமிலி, மதியழகன், மார்கரெட் அண்ட் ஃபேமிலி, சகாயராஜன் அண்ட் ஃபேமிலி, ஜோசப், செல்வராஜ், செபஸ்தி அம்மாள் அண்ட் ஃபேமிலி, லூசியா, மேரி அண்ட் ஃபேமிலி, ரீனா, ஜூலிட் ராஜ் அண்ட் ஃபேமிலி, செல்வராஜ், காஷ்மி, லீலா அண்ட் ஃபேமிலி, ஆரோக்கிய சாமி, அற்புத மேரி அண்ட் ஃபேமிலி, ஆந்தோனி, ஜெகத்தம்மாள் அண்ட் ஃபேமிலி, சவுந்தர் அண்ட் ஃபேமிலி, முதலாம் ஆண்டு பிறந்தநாள் நன்றியாக ரியா சாரம்மா, பிறந்தநாள் நன்றியாக நெல்சன், மேலும் நன்றி அறிதலாக அம்ப்ரோஸ். தன்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜென்சி, ஜெனி, சென் ஆண்டனி ஹையர் செகண்டரி ஸ்கூல், இயன், ஷரோன், ஷான், சாமரா, டிக்ரூஸ், மரிய, ஜெயின், கவித், மரியா, அனிதா, மதியழகன், மார்கரெட், டாக்டர் பிரியதர்ஷினி, ஃப்ரான்சிஸ் ஜேவியா, ஜெலஸ்டின், மேரி, ஃப்ரான்சிஸ், ரீனா, ரீகன், அமல்ராஜ், ஸ்வப்னா, ரொசாரியோ, கிறிஸ்டோஃபர், அஸ்வினி, ரியா, சகாய, ஜார்ஜலின், ஜோசப், கிறிஸ்டியன், பாரத், டாமினிக், ராஜா, தரணி, சிஜின், ஜாக்சன், ஜெரால்ட், ரியன், அலெக்சாண்டர், எவிலியன், பிரின்சி, அசோகன், மல்லேஸ்வரி, ஜி கே சசிகுமார், நாகலட்சுமி, வின்சென்ட், செசிலியா, ராஜேஷ், சசிகலா, ஸ்டெனட், ரொனெல்லா, செல்வராஜ், வேளாங்கண்ணி, அந்தோனிசாமி, அற்புதமேரி, ஜெயராக்னி, கிறிஸ்வின், கிறிஸ்லின், அஜய், ஜோஷ்வா, பிரீத்தி, ஆண்டோ, சந்தியாகு, சுலோச்சனா, எஸ்டி, கார்த்திக், எஸ்எம்எஸ், கேட்ரிக், சாய்ஸ், கேத்திஸ்,
furnishing Dubai, Anthony Joseph Rajan, Arokya Raj, Anita Roslin, Narayana Das, Sakti Sudarshan, Jason Prithivraj, Annai Concrete Blog, Joseph Merley Francis, Arati, Jessica Anand Elilarasi, Arokya Mary Deepa, Lord Mary, Maigmay Das, Baby Shalini, Sheba Senthil, Sunit Marlin, Surya Ravi, Premalada, Veda Priyan, Jocelyn Elizabeth Robin, J.K. Miraclin, Stanley, Baby Sheldon, Babu Sridhar Bhaskar, Agnes Petrina, Nancy Rajesh, Arokya Sami, Julie, Dinesh, Alfred Maxwell, Rex Mohan, Vijay Rani, Lourdes Chandra, Rinta, Suguna Christopher, Chandra, Charles Raj, Annie Christopher, Silas Shri, Saradi, Valdin Andrea, D. Cruz, Adi Kesavan, Gajendri, Silver Ratinam, Shanta Sila, Kumar Sangeeta, Angel Associate, Sophia Rajan, S. Maria Vijayan, Anthony Razal, Arokya Mary, Stanley, Lourdes Mary, Arisha Ramaya, Ryan Arish, Nisha, Ajit Arka, George Arokya Das, S. Don Bosco, Shana Jose, Hadley Raj, Sanjay Roy, Felix Marian Ayakam, Donald Alderson, I. Albert, A.J. Hardware, Candida Camilo, Jayaraj, Jay Prakash, Jay Rani, Jayanti, Sophia Raja, John Benito, Lali, Manju Priya, Swarna Priya, Navin K. Vargis, Ashlyn Pooja, Arun Ruskin, A.G. Paul Raj, Vishnu Priya, Sweetie, Smiley, Leena, Arokya Raj, Jude Roger, Thompson, E.J. Plastic, Sreya, Suresha, Sinu, Navaraj, Amuda, Sangeeta, Savita, Divya Raj, Diraviya Raj, Leona Mary, S.D. Daya Sankar, Regina Edward, Anthony Edward, Alphonse Valsala, Sister Celine, Jaden Eric Wilfred Salith Alfred, John Bosco, Sam Moses, Vijay Nelson, Sahaya Sandra, Ayadurai, Madan and Family, Michael John and Family, Susenadan Savarimani and Family, Suresh Kumar Kalaivani and Family, F. Joseph and Family, Rakesh and Family, Andrea Bridget Arokya Raj and Family, Johnson and Family, Pushpa and Family, Johnny and Family, Melum Yeranda, Roger Luca, Regan Sahaya William, Bakya Mary, Sahaya Mary, Arokya Raj, Velangani, Anna Mary, Lily Sheila, Anand, S. Raj, Raja, David, Gracie Abraham, Jerosin, Jennifer, Renilda, Praveen, Samadana Selvam, William Shankar, Vimal Paul, Regina Devasia, George R. Anthony Sami, Anthony Sebastian, Kanikiraj, S. Silubai Muthu, Savaria Redimai, Regina Mal, Jacinta, Rajendran, Alvin Jose, Philomena Victoria, Chelladurai, Teresa Thomas, Rajkumar, Anand, Sasikala, Teresa Mal, M.S. Anthony Raj, Arulayi, Arulanandam, P.S. Anthony Rebecca, A. Gunaprakasam, Teresa Mal, Lima Rose, Likori, Dr. Geeta, Varghese, John Paul Raj, Maria Rosary, Surya Kumari, Lily Mary, Anand, Vimala, Arokya Mary, Deva Sahayam, John Bosco, Sunny J. Rani, Balasami, Annamma, Innasiyamma, Abraham Balraj, Anathas, Arul Manikam, Narayanan, Maria Pushpam, Manuel Das, Pakiya Mary, Michael Maithali, Joseph Silvanathan, Ivarudaiya Aanmalai Party Kaum, Iranda Anaithu Aanmakalukkagum, Indha Thirupaliyanadhu Oppukodukkapadugindrathu, Indha Karuthukalukkagum. இந்த ஆண்டவனை தேடி வந்திருக்கிற ஆலயத்தை நாடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்குமாறு நம் எல்லோருமாக இணைந்து அந்த திருப்பலியிலே பக்தியோடு ஜபிப்போம். Mama,
வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.